சோரின்றி அமையாது உலகு. வணக்கம் இணையக்கூடிய நண்பர்களே, நான் கஜலட்சுமி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் யோகா ட்ரைனர். நம்மள ப்ரீவியஸ் வீடியோவில் 6th month, 7th month, 8th month, 9th month வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் தரலான்னு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதில் சில பேரண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கவும் நல்லாயிருக்கு, ஆனால் குழந்தைக்கு கொடுக்கும்போது சிலதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்குது, சிலதெல்லாம் வந்து அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வாமைங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது. அஃப்கோர்ஸ் சில குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, பட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ஒரு வெயிட் கெயின் பண்ணுற மாதிரி, அலர்ஜிஸ் ஏற்படாத மாதிரி ஒரு கஞ்சி அப்படின்னா எந்த மாதிரி தரலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களோட இந்த இனிஷியல் ஸ்டேஜ் 6th month ஆரம்பிக்கும் போதும் நம்ம கஞ்சி தர ஆரம்பிப்போம் இல்லைங்களா. அப்போது நம்ம தானியங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவோம், அதில் ரைஸ் தான் முதல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக ரைஸ்லேருந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும்போது அதை நம்ம எப்படி சேஃபாக தரலாம், அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஒவ்வாமை இருக்கிற குழந்தைங்களுக்கும் எப்படி அதை நம்ம தரலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த தானியங்கள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, அது சிறு தானியங்கள் இருந்தாலும் சரி. அதை ஓவர் நைட் ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணிட்டு சோப் பண்ணிக்கோங்க, ஊற வச்சுடுங்க. சோப் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக தண்ணியை விட்டு சோப் பண்ணுங்க. நைட் ஃபுல்லாக சோக்கான அந்த தானியத்தை காலையில் வடிச்சிட்டு ஒரு நல்ல சுத்தமான மாய்ஸ்ட் கிளாத்தில் கட்டிட்டு ஒரு வார்மான பிளேஸில் அதை வச்சிடுங்க. இது ஒரு 48 மணி நேரத்தில் ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப வார்மான டெம்பரேச்சர்னால் ஒரு 24-28 hours நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சமாக தண்ணியை உங்கள் கைகளால் தொட்டாத தெளிச்சிக்கிட்டே வாங்க. ஒன்றும் இல்லை, அந்த துணி கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும், ஈரப்பதத்தோடு இருக்கணும். இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் 48 மணி நேரம் கழித்து நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணியோ இல்லை சன்னில் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் முடிஞ்சால் அந்த ஸ்ப்ரவுட்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அலர்ஜி வர குழந்தைங்களுக்கு பற்றி நான் பேசுகிறேன், அந்த குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபேன் காற்றுலேயே காய வச்சாலும் சரி, ஒரு சுத்தமான இடத்துல நல்லா ட்ரை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த பவுடரை இல்லை ட்ரை பண்ண முடியலன்னா நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த வறுத்தை இல்லை காய வச்ச இந்த தானியங்களை நீங்கள் மிஷினில் கொடுத்தோ இல்லைன்னா உங்கள் வீட்டு மிக்சிலையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ்க்கு மால்ட்டிங்னு சொல்லுவாங்க. இதில் அந்த ஃபுட்டில் இருக்கிற அந்த தானியங்கள் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே மால்டோஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா அந்த என்சைம் அமைலேஸ் வந்து அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகும் அதில். இதனால் என்ன ஆகும்னா அந்த அமைலேஸ் ரிச் ஃபுட் சாப்பிட்றச்ச அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒவ்வாமையும் வராது. முக்கியமாக நீங்கள் அந்த ஸ்ப்ரவுட்ஸை வேண்டாம் நினச்சிங்கன்னா அந்த முளை கட்டி இருக்க முளை வருது இல்லைங்களா 48 மணி நேரம் கழித்து, அதை நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணிட்டோ இல்லை ஃபேன் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாவை நீங்கள் தண்ணியாக காசி கஞ்சியாக கொடுக்கலாம். ஓரளவுக்கு அவங்க தண்ணியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு இதையே கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சி நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தைங்க எடுத்துக்கிற அளவும் அதிகப்படும், அவங்களுக்கு கேலரி இன்டேக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாள் ஆக ஆக நீங்கள் சிறுதானியங்கள் எல்லாமே இதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவைப்படுற அதிகப்படியான சத்துக்கள் இது மூலியமாக நீங்கள் தர முடியும். ஸோ இதே தானியங்கள் நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணி கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் குழந்தைங்க ஏற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் இது மாதிரி எல்லா நாளும் எல்லா முறையும் 48 மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற மாதிரி அதை வேக வச்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நாள் ஆக ஆக ஒரு 9th-8th month இந்த மாவோடவோ இல்லைனா இது நீங்கள் மாவை ஆக்காமல் முழுசாக தரும்போது அதில் வெஜிடபிள்ஸ் பருப்பு அந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு ஒரு முழுமையான சத்து கிடைக்கும். ஒன்ஸ் பல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைனா அந்த 8th month நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இட்லி இடியாப்பம் பிரெட் சப்பாத்தி இல்லைனா வேக வச்ச காய்கறிகள் உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கீரையை நல்லா சமைச்ச கீரை இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து தோல் கொட்டை இதெல்லாம் நீக்கிட்டு குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ணிடாத குத்திக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் உணவை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு சீரியல்ஸில் அதாச்சும் தானியங்களில் கஞ்சி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக ரைஸில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்ஸ் நீங்கள் இந்த திக் ஃபுட் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் ஓட்ஸ் பார்லி கார்ன்ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே கொடுக்கலாம். சிறுதானியங்களும் இதே மாதிரி நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு முளை கட்டி கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக நீங்கள் நார்மலாக குக் பண்ணியும் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ மெயினாக அந்த கஞ்சி பவுடரை ஆரம்ப காலகட்டத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ அலர்ஜி இருக்க குழந்தைங்களும் வெயிட் ஒல்லியாக இல்லாமல் நல்லா வெயிட் கெயின் பண்ணி நல்லா புஷ்டியாக வளர்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் இது. இது கேலரி இன்டேக் மட்டும் இல்லாமல்
மற்ற மைக்ரோ மேக்ரோ மினரல்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகும். நம்மளுடைய 6வது, 7வது, 8வது, 9வது மாதம் குழந்தைங்களுக்காக என்ன மாதிரி டயட் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எப்படி கொடுக்கக்கூடாதுங்கிறத பார்க்க தவறி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பேசின டாபிக்ல உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இணைய கொடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.